மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளுக்காய் மேல் துதிக்கிறோம் சுவாமி. உடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் அன்பு தகப்பனே. எங்களோடு பேசும் உடைய வசனங்களினால எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். மோசேயுடைய அவனுடைய ஊழிய பயணத்தை நாம் சில வாரங்களுக்கு முன்பாக ஆரம்பித்தோம். அந்த பயணத்தில் அவன் சந்தித்த காரியங்களை நாம் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு மனிதனுக்கு அழைப்பு எப்படி வருகிறது, எப்பொழுது வருகிறது என்பதை குறித்து நமக்கு தெரியாது. தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அந்த வரைபடத்தை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் அதை தருவதில்லை. நம்ம எல்லாரும் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே வேற வேற இடங்களிலே நாம் செட்டில் ஆகியிருக்கிறோம். யாருக்காவது தெரியுமா, இந்த இடத்தில்தான் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை, வாழ்க்கையின் பெரும்பகுதியை நாம் கழிக்கப் போகிறோம் என்று உங்கள் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ப்ரொஃபஷனல் கரியர்லே பின்பகுதியை நான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேயோ அமெரிக்காவிலேயோ நான் கழிக்க போகிறேன் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாது. தேவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கு இருக்கும் அந்த திட்டத்தை அவர்களுடைய கரத்திலே கொடுப்பதில்லை. ஏன் கொடுப்பதில்லை என்றால் நமக்கு தெரியாது, ஏன் அவர் கொடுப்பதில்லை என்று சொல்லி. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது தெளிவு. மோசேயினுடைய வாழ்க்கையிலே திட்டம் வைத்திருந்தார். அவன் 80 வயது எல்லாம் அவ்வளோ வயதான காலத்திலே அவனுக்கு வந்து ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே இனிமே இருக்காது என்று நினைத்திருப்பான். இனிமேல் அவ்வளவுதான், நம்ம வந்து வாழ்க்கையிலே முதுமையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையிலே பெரும்பகுதியை கழித்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் நாட்களிலே நம்முடைய பிள்ளை நல்லா பெருசாகிற வரைக்கும் நம்ம வளர்த்துட்டு நம்மை கண்களை மூட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான். அவங்க அம்மா வந்து அவனை வளர்க்கும் போது ஆப்ரஹாம், ஈசாக்கு இவர்களை பற்றிலாம் சொல்லி வேத வசனங்களை வார்த்தையின் மூலமாய், கதைகளின் மூலமாய் அவளுக்கு சொல்லி இருப்பார். அந்த ஆண்டவரை பற்றி அவன் நினைத்து இருப்பான். ஆனால் அந்த ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அறியப்பட்டவராய் காணப்படவில்லை. முதல் முதலாக மோசேக்கு ஆண்டவர் முச்சடியிலே தரிசனமாகிறார். இதுதான் வந்து அதுவரைக்கும் கதைகளால், அதாவது வாக்கு வழியாய் சொல்லப்பட்ட தேவன் அவருடைய வாழ்க்கையிலே முதல் முறையாய் மனிதர்களை சந்திக்கிறார். நம்மள நிறைய பேருக்கு ஆண்டவரை நாம் முதல் முதலாய் அறியப்படும் போது மோசேயின் முச்செடி மாதிரி நமக்கு அனுபவங்கள் இருப்பதில்லை. திடீரென்று ஒரு நாள் யாரோ ஒரு நமக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அதை கேட்டு நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, அற்புதத்தினாலே வருவதில்லை. நாம் நேரடியாக தேவனை நாம் தரிசிக்காவிட்டாலும் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களோடும் அவர் பேசிக் கொண்டிருப்பார், மோசேயினோடும் அவர் பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் மோசே முச்செடியிலே நேரடியாக அந்த பயங்கரமான காட்சியை காண்கிறான், பரிசுத்தமான அந்த காட்சியை காண்கிறான். அந்த மாதிரி காட்சியை தேவன் மோசேக்கு ஏன் கொடுக்கிறார் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரிவைவலுக்காக, ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்காக தேவன் கொடுக்கிறார். அதுல நன்றாக நம்ம கவனிக்கும் போது மோசேக்கு மாத்திரம்தான் தேவன் அதை கொடுக்கிறார், ஆரோனுக்கு கொடுக்கவில்லை. அவன் பரிசுத்த ஆரோன் என்று சொல்லப்பட்டாலும் மோசேக்கு கொடுக்கப்பட்ட எல்லா செய்திகளும் அவனுக்கும் கொடுக்கப்பட்டாலும் மோசேக்கு இருந்து அந்த தெரிந்து கொள்ளுதல் ஆரோனுக்கு இல்லை. ஒரே குடும்பத்துல இருந்தா கூட சில சமயம் அவர்களுடைய அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கு.
மோசைக்கு மாத்திரம் அந்த தேவன் அந்த அனுபவத்தை கொடுத்தார். ஏன் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது? ஏன் ஒருவருக்கு தேவன் இப்படி செய்கிறார், எல்லோருக்கும் அப்படி செய்யவில்லை? இப்படி எல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது. அது ஆண்டவருடைய அவருடைய ப்ராவிடன்ஸ், அவருடைய காரியம். தேவன் மோசேயின் இடத்துல பேசினார், மோசேயின் மூலமாக ஆரோனை சந்தித்தார், ஆரோன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்படுகிறார். மனிதர்கள் மூலமாக மாத்திரம்தான் தேவன் வந்து எல்லாரையும் சந்திக்கிறார், லீடர்ஸையும் சந்திக்கிறார். ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அற்பமான ஒரு அற்புதத்தை கையில் கொடுத்து யாருக்குமே அவர் தனியாக சொல்லாமல் மோசே மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் செய்தியை கொடுக்கிறார். மோசே ஒரு வேளை என்ன நினைச்சிருப்பான், ஏற்கனவே அவன் சொன்னான் பார்த்தீங்களா, வேற யாராவது அனுப்பும் என்று சொல்லி. தேவன் தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை மற்ற மனிதர்களுக்கும் சொல்லியிருப்பார். பார்வோனிடத்துல ஒருவேளை சொப்பனத்தில் எச்சரிக்கத்திருக்கலாம், வேற மாதிரியான காரியங்களே செய்திருக்கலாம். நீங்க வந்து முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமோடு மட்டும் பேசல, ஆபிரகாமுக்கு விரோதமா இருக்கிறவர்களோடும் அவர் பேசுகிறார். யாக்கோபோடு மட்டும் பேசவில்லை, லாபானோடும் அவர் பேசுகிறார். ஆபிரகாமோடு மட்டும் பேசவில்லை, பார்வோன் அதாவது எகிப்து ராஜாவோடும் பேசுகிறார். இந்த மாதிரிதான் வந்து ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கிறது. அப்போ ஒருவேளை மோசே நினைத்திருப்பான், தேவன் நம்மோடு பேசினார், நம்மிடத்துல சில அற்புதங்களை செய்யும்படியாய் கொடுத்தார். பார்வோனையும் அதே மாதிரி அவர் பேசி தயார் பண்ணி இருப்பாரு, தன்னுடைய பாதை ராஜ பாதையாய் இருக்கும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனா நடந்தது வந்து அந்த மாதிரி இல்ல. மோசேயுடைய ஊழிய பாதை ராஜபாதையா இல்லை, அது குறுகலான வழியா இருந்தது, கரடும் முரடும் முள்ளும் நடக்கிற இதயமா இருந்தது, தினசரி வேதனையை கொடுக்கும் காரியமா இருந்தது. இன்னைக்கு நம்ம அதைதான் வாசிக்க போகிறோம். யாத்ராகமும் 5:1-21 நாம் வாசிக்கலாம். யாத்ராகமும் 5:1-21. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எப்ரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான்.
அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்கிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக சாலடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். பாலோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகள் ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கூடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் என்பதை. இந்த ஒரு கடினமான ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்கள் வந்து ஆண்டவரை முற்றிலுமாய் அறியாதவர்கள். அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு இப்படியாய் ஆலோசனை சொன்னார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்பவும் கடவுளிடத்துல போயிடாத, அப்படி போனா ரொம்ப பிரச்சனைகள் வரும். அதனால கடவுளிடத்துல அவரை தேட வேண்டும், ஆனால் மட்டாய் தேட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள் என்று சொல்லி எனக்கு தெரிய வந்தது. ஒருவேளை அந்த சகோதரி சொன்னதிலே ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நம்ம இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். தேவன் மனிதர்களிடத்திலே அவர் சந்திக்கிறார் என்றால் அந்த சந்திப்பு பிரச்சனையை கொண்டு வருகிறது. அந்த சந்திப்பு வந்து நிறைய ப்ரீச்சர்ஸ் சில பேர் இப்படி எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரை நாம் சந்திக்கும் நாளிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்து விட்டது, இனிமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் ராஜபாதையா இருக்கும், சந்தோஷம், சமாதானம், ப்ராஸ்பெரிட்டி அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் மோசேக்கும் ஆரோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்களுக்கு செவி கொடுத்த மக்களுக்கும் தேவன் சந்தித்தார் என்பதற்கு அவர்களுக்கு அடையாளம் என்ன கொடுக்கப்பட்டது? அடையாளம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா வேதனை. ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு வேதனை என்னட்டு நம்ம இன்னைக்கு வந்து யோசிக்க போறோம். நான் வந்து இப்படி இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து இதுதான் அப்படின்னுட்டு எனக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்த நாட்களிலே யாருக்கும் அவர்கள் கடவுளை பற்றி அவர்களுக்கு இருந்த அறிவை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் பார்வோனிடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்களுடைய தேவனை பற்றி சொல்லும் போது பார்வோன் இப்படியாய் சொல்லுகிறான், அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். முதல் எவாஞ்சலிசமே அப்பதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து நிறைய இடங்களிலே பெர்சிக்யூஷன் எங்க ரொம்ப அதிகமாய் நடக்கும் என்றால், தேவனை குறித்த அறிவை நாம் மனிதர்களிடத்திலே சொல்லாத இடத்திலே அதிகமாய் பெர்சிக்யூஷன் இருக்கும். தேவனை பற்றிய அறிவு, அவரை பற்றி அறிகின்ற வாசனையை அதிகமாய் மனிதர்கள் சொல்லும் போது, ஓரளவு அவரை பற்றி தெரிந்தவர்கள், அவருடைய மகத்துவங்களை தெரிந்தவர்கள் இப்படியாய் தேவனுக்கு விரோதமாய் செய்ய சில பேர் துணிவார்கள், நிறைய பேர் துணிய மாட்டார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசத்திலே வட நாடுகளிலே அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகள் பாடுபடுத்தப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நீங்க வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகள் வந்து அதிகமாய் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவனை பற்றி அவருடைய மகத்துவமான அந்த வசனங்களை சொல்லும் மனிதர்கள் மீது வந்து பயங்கரமான தாக்குதல்கள் அதிகமாக இருப்பதில்லை. நான் இந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இதற்கு என்ன காரணம் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாகவோ தேவனுடைய மகத்துவங்களை மனிதர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தேவனை குறித்ததான பயம் மனிதர்களுக்கு வந்து விடுகிறது. அதனால ஏற்றுக்கொள்ளாட்டா கூட கடவுளுடைய பிள்ளைங்களை வந்து கை வைக்காம இருக்கிறாங்க பயத்துல ஓரளவு. சரி, இவங்களை வந்து என்னத்துக்கு? ஏனென்றால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்திருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய படங்களை பார்த்திருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதை குறித்து தங்களுடைய பள்ளிகளிலே கேள்விப்பட்டிருப்பார்கள். எவ்வளவோ காரியத்துல அவர், அதாவது இயேசு என்ற காரியம் வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர் என்று அவர்களுக்கு தெரியும். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். பார்வோனுக்கு அதுதான் இப்ப முதலாவது பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், இதுவரைக்கும் அவன் அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அந்த யோசேப்பு நிற்கும் போது யோசேப்பினுடைய நிலைமை என்ன? அவன் ஒரு அக்யூஸ்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், குற்றம் சாட்டப்பட்டவன், பாதாள சிறையை அடைக்கப்பட்டவன், தன்னுடைய குடும்பத்தினாலே கைவிடப்பட்டவன். தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, மனம் மாறி அந்த யோசேப்பை தேடி ஒருவன் கூட வரவில்லை. ஏனென்றால் அவனை குறித்த அந்த அந்த வேதனை, அந்த அந்த வருத்தம் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. சரி போட்டோம், வந்து ஒண்ணும் கிளிக்க போறதில்ல. இந்த மாதிரி மறக்கப்பட்டவனாய் இருக்கிறான், செத்தவனை போல எல்லாராலையும் மறக்கப்பட்டவனாய் இருக்கிறான், கைவிடப்பட்டவனாய் இருக்கிறான். அவனுக்கென்று யாருமே கிடையாது. போர்த்திபாரால் கைவிடப்பட்டான், எல்லோராலும் கைவிடப்பட்டு, ஆனா எவ்வளவு தைரியமா அவனுடைய ஆண்டவரை பற்றி அவன் சொல்றான் பாரு. இந்த போல்ட்னஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்குமானால், இந்த மாதிரி இஸ்ரவேல் ஆண்டவர் வந்து எங்களை சந்தித்தார் என்றவன் ஆண்டவர்னா யார் என்று தெரியும். யோசேப்பு மூலமாக எகிப்து தேசத்திற்கு ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்தவர், இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கும்படியாய் இந்த எபிரேய மனிதர்களின் மூலமாக ரட்சிப்பை கொண்டு வந்தவர், இன்னைக்கு இந்த எகிப்து தேசம் பசியால் மாண்டு போகாமல் உயிரோடு இருப்பதற்கு அவர்தான் காரணம். இந்த மாதிரி எல்லாம் யார் சொல்றது? ஒரு தடவை மகாத்மா காந்தி அவர்கள் இப்படி சொன்னார்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் கல்வியை கொடுத்தார்கள், கம்யூனிஸ்டுகள் எங்கள் கரத்திலே மனித, அதாவது இந்தியர்கள் கையிலே லிட்ரேச்சரை கொடுத்தார்கள், இலக்கியங்களை கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். படிப்பதற்கு, அதாவது கல்வியை புகட்டி விட்டு அதுக்கு மேல அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கான இலக்கியங்களை கிறிஸ்தவர்கள் கொடுக்கவில்லை.
கல்வியை வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு அந்த கல்வியை வைத்து கொண்டு கடவுளை வெறுக்குகிற, கடவுளை இல்லை என்று வாதுகிற கம்யூனிஸ்டுகளுடைய இலக்கியங்கள் மனிதர்கள் கையில் வந்துவிட்டது என்று மகாத்மா காந்தி சொன்னார். அப்போ வெறும்னே எஜுகேஷனோட வேலை முடிந்தது என்று கம்யூனிஸ்டுங்களுடைய இலக்கியங்கள் மனிதர்களை கொண்டு அடைய வேண்டும் என்ற அளவிற்கு இது இந்த இந்த மாதிரியான ஒரு மோசமான காரியம் நடந்ததற்கு காரணம் என்ன? யார் அதுக்கு காரணம்? மனிதர்கள் வந்து சோம்பல் தான். சரியாய் சொன்னான் பார்வோன், சோம்பல் சோம்பல் சோம்பல். நம்ம உடனே நினைப்போம், நம்ம உடனே என்ன நினைப்போம், கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அவங்க வந்து அவங்க வேதனையை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்படி கடவுளை பத்தி சொல்றது அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் யோசிப்பை நினைத்து பாருங்கள், எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தன. அவன் கூட அவருடைய ரட்சிப்பை மறைத்து வைக்கவில்லை. மனிதர்கள் தேவனுடைய மகத்துவங்களையும் ரட்சிப்பையும் மறைத்து வைக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு பிரச்சனையாய் வருகிறது. சமூகத்திலே நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு நாள் கூட அவருடைய மகத்துவங்களை சொல்லாமல் இருக்காதீர்கள். அப்படி இருந்தா என்ன ஆகும்? அந்த சமூகம் உங்களை துவம்சம் செய்துவிடும். ஆளோட்டிகளும் மற்றவங்களுக்கும் கொடுமை ஜாஸ்தி ஆகுதுன்னா நீங்க சொல்லவே இல்லை அவரை பத்தி. இவ்வளவு நாள் சொல்லல, ஒரு நாள் கூட சொல்லல. சூப்பர்வைசருங்க கிட்ட போய் சொன்னீங்களா, எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு தேவன், அவர் தான் எங்களுடைய தேவன், எங்களுடைய முற்பிதாக்களுடைய தேவன், ஆப்ரஹாமுடைய தேவன், ஆப்ரஹாமுடைய தேவன் வந்து அவருடைய மனைவி சாராளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். உங்களுடைய முற்பிதாக்களான ஒரு ராஜா தேவன் வந்து அவனுடைய கனவிலே போய் நீ எடுத்துக்கொண்ட ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தா என்று சொன்னார் என்று சொன்னீர்களா? இந்த தேசம் பஞ்சத்தினாலே அழிய மாறி இருந்தது. யோசேப்பு என்ற ஒரு தேவ மனுஷனை அனுப்பி இந்த எகிப்து தேசத்தை அவர் ரட்சித்தார் என்று நீங்க சொன்னீங்களா? சொல்லவே இல்லையே. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளேயே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இதையே அப்படியே வச்சுக்கிட்டீங்க. வெளியில போகவே விடல, சத்தியத்தை போகவே விடல. சத்தியத்தை போகாம அந்த மனிதர்கள் இடத்துல திருதிப்புன்னு ஆண்டவரை பற்றி சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவன் பார்வோன்னு சொல்றான், எனக்கு தெரியாது, அவருக்கு என்னத்துக்கு நான் வந்து பதில் சொல்லணும் என்று சொல்லுகிறான். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவருடைய எப்படியாவது ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாளில இந்த 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 நாளுடைய நோக்கம் என்ன, எனக்கு கொடுக்கிற வாய்ப்பின் நோக்கம் என்ன, நான் எதற்காக இங்க இருக்கிறேன்? உம்முடைய மகத்துவங்களை அறிவிப்பதற்காக இருக்கிறேன். அந்த மகத்துவங்களை அறிவிக்காமன்னா அவங்களும் அழிஞ்சு போவாங்க, நாங்களும் அழிஞ்சு போவோம். அதுதான் உண்மை. அவங்க மட்டும் அழிய மாட்டாங்க, நானும் அழிந்து போய்விடுவேன். அவங்க கையால நான் அழிஞ்சு போயிடுவேன். ஆண்டவருடைய மகத்துவத்தை ஒரு நாளும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பூட்டி வைக்க கூடாது. சாலமோன் ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், சாலமோனுடைய மகிமையை பார்த்து சேபாவின் ராஜஸ்திரீ அவ வந்து விசுவாசித்தாளாம். சாலமோனுடைய மகிமை வெறுமையா போயிருந்ததுன்னா அவ எங்க விசுவாசிச்சிருக்க போறா? சாலமோனுடைய மகிமை அது வெறுமையாய் போல தேவ வசனத்தினாலே நிறையப்பட்டதாய் சென்றது. என்னுடைய மகளுக்கு ஒரு அருமையான வேதியியல் பேராசிரியர் இருக்கிறார். அந்த வேதியியல் பேராசிரியர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர். அவர் வந்து ரீடர், அதாவது ரீடர் என்றால் நோட்ஸ்ன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, அவங்கவுங்க படித்து கொடுக்கிற அந்த பாடங்களை நோட்ஸாக எழுதி வெளியிடுவார்கள். அதுக்கு ரீடர்ஸ் என்று பெயர். அந்த ரீடர்ஸை என் மகள் எனக்கு வாசித்து காட்டி கொண்டிருந்தார். அருமையாக தேவனை பற்றி ஒவ்வொரு சாப்டர்லயும், ஏன்னா அது அவருடைய ரீடர், அது அவர் என்ன வேணா எழுதலாம்.
அதெல்லாம் வந்து யாரும் வந்து இதை எழுதக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அற்புதமாய் ஆண்டவரை பற்றி சத்தியங்களை எழுதி கொண்டே இருக்கிறார். தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாய் விட்டது. என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படியெல்லாம் செஞ்சதில்லை. நமக்கு பெரும் பெருப்பு இருக்கிறது. ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த திட்டத்திற்கு இந்த உலகம் இசைந்து கொடுக்கும். உலகமும் காப்பாற்றப்படும், நாமும் காப்பாற்றப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருந்தார்கள். தேவன் வந்து அதனால அவர்களை கைவிடல. ஆனால் அவர்கள் உணர வேண்டும் இல்லையா, அதனால இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு பாதைக்கு அவர்கள் போனார்கள். அவங்க பாருங்க, இவங்க வந்து ஆண்டவரை பற்றியோ அவரை பற்றி யாருக்கும் சொல்லல, ஆனா அவங்களுக்குள்ள சண்டை போடும்போது கடவுளை இழுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி பண்ணதுனால அவன் அப்படி பண்ணா, தேவன் அதனால உங்களை வந்து எங்களை நியாயம் தீர்க்கட்டும், ஏன்னா எங்களை இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க மாட்டி விட்டீங்கன்னு. பிரச்சனை ஏன் வந்தது? பிரச்சனை தேவ வசனம் மனிதர்கள் மத்தியில இல்லாததினாலே வந்தது. தேவ வசனம் மனிதர்கள் இந்த உலகத்திலே, அதாவது ஒரு தடவை பில்லி கிரஹாமை பார்த்து இப்படி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றா, எவ்வளவோ ப்ரீச் பண்றீங்களே, ஆனா உலகம் கெட்டு போய்கிட்டே இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மகன் இப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்க ப்ரீச் பண்ணாட்டா இன்னும் வேகமாய் கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னார். வேத வசனம் மட்டும் போதிக்கப்படாமல் இருந்தால், நம்ம யூடியூபை எடுக்கிறோம், அருமையான சகோதரர்கள் நிறைய வேத வசனங்களை வந்து போடுறாங்க. ஒவ்வொருவரும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, வசனங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஃபேஸ்புக்ல போட்டுக்கிட்டே இருங்க. அங்க போனோம், இங்க போனோம், அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தோம், இங்க இப்படி எல்லாம் போடாம ஆண்டவருடைய வசனங்களை போடுங்க. ட்விட்டரை வச்சு உபயோகப்படுத்துங்க, லிங்க்டின் உபயோகப்படு, எல்லாம் எந்தெந்த வாய்ப்புகள்னா நமக்கு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள்லாம் வைத்து தேவனுடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம், அவரை பற்றி அறிவித்து கொண்டே இருப்போம். அப்பொழுது பார்வோன் இந்த மாதிரியான தவறான காரியத்தை செய்ய மாட்டான். பார்வோனுடைய இதயத்தை தேவன் கடுமைப்படுத்தினார், உண்மைதான். ஆனால் பார்வோன் வந்து அவரை அறியாமல் இருந்ததும் உண்மைதான். எனக்கு தெரியாது, எனக்கு நீங்க சொல்லல, அவர் யாரு எனக்கு தெரியாது அது அப்படின்னு சொன்னார். இஸ்ரேவேல் ஜனங்களை எனக்கு தெரியா, அதுவும் பாருங்க அவரை எப்படி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க, தப்பு தப்பா அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆண்டவரை வந்து வழிபட செய்ய வேண்டும், அப்படி அவரை நாங்க போய் வழிபடாட்டா எங்களை கொள்ளை நோயால் வாதிப்பார்னு சொல்றாங்க. முதல் முறையா ஆண்டவரை எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் எங்கேயுமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். அவனுக்கு தெரிஞ்ச கடவுள் யாரு? அவரை வழிபடாட்டா வர்ஷிப் பண்ணாட்டா கொள்ளை நோயினால போட்டு அடிக்கிறான் அவன். அதை வச்சு உங்க சாமி மாதிரிதான் ஏன் சாமியும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு புரியல, உன் சாமி மாதிரிதான் ஏன் சாமியும் இருக்கு, அப்ப ஏன் சாமியே கும்பிட்டுட்டு நீ இருந்துற, நீ உனக்கு என்னத்துக்கு புது சாமின்னு கேக்குறான். வேற ரிலீஜனு வேற இதுக்கெல்லாம் ஏன் போறீங்க, அவ்வளவு டைம் இருக்குதா உங்களுக்கு, இன்னும் வேலை செஞ்சு கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்றோம். தேவனை குறித்து தேவனுடைய மனித அறிந்த மனிதர்கள் அவருடைய மகத்துவங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் யோசேப்புடைய வாழ்க்கையில சொல்லுவோம், யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது கரெக்டா அவரை பற்றி சொன்னான், சரியாய் சொன்னான். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, வேதத்துல போட்டிருக்க அந்த 13 வருடங்களும் அவருடைய வசனங்கள் அவனை அப்படியே புடம் போட்டது. அந்த வசனங்கள் எப்படி திரும்ப அவனை புடம் போட்டது, அந்த வசனத்தை பேசிக்கொண்டே இருந்தான். தன்னை சுற்றி இருக்கிறவங்களிடத்துல பேசிக்கொண்டே இருந்தான், வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், எல்லார் கண்களிலும் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? அவருடைய வசனங்கள் கிரியை செய்தது.
ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வசனங்கள் வந்து நான் எந்த நோக்கத்துக்காக செய்யறனோ அது அந்த நோக்கத்தை நிறைவேறும். வெறுமையாய் வசனங்கள் திரும்பாது. அவிசுவாசியாக மனிதர்களிடத்துல சொல்லப்பட்டாலும் வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது. அந்த வசனங்கள் வந்து ஒரு பெரிய கூரை மாதிரி போட்டு விசுவாசிகளை காக்கிறது. பாருங்க, வசனத்தை மட்டும் சொல்லாம இருந்துடாதீங்க. நம்முடைய கஷ்டம், நம்ம வந்து ஏழ்மையா இருக்கலாம், வெறுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், அவர்களுடைய அவருடைய மகத்துவங்களை மட்டும் சொல்லாமல் வாயை முடித்து இருக்கவே இருக்காதீங்க. எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, வீட்டுல வசனங்களை எழுதி போட்டு சொல்லுங்க, உங்களுடைய கார்ல ஸ்டிக்கர் போட்டு சொல்லுங்க, உங்களுடைய வசனங்கள் உள்ள பாடல்களை வைத்து சொல்லுங்க. எப்படியாவது நாம் ஆண்டவருடைய வசனங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார், எப்படி மனிதர்களோடு இடைப்பட்டார், இன்றைக்கு எப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த வசனங்கள் தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நிறைவேறத்தக்கதாய் ரொம்ப மகிழ்ச்சியான விளைவுகளை அது கொண்டு வரும். இன்னும் நம்ம மோசேக்கும் ஆரோனுக்கும் நடந்த காரியங்களை அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனங்களின் மூலமாக எந்த காரணத்திற்காக இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்படி நமக்கு அவர் அனுகிரகம் செய்தாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க உதவி செய்யட்டும். அவருடைய மகத்துவங்களை சொல்லாமல் இருக்கும்படியான அந்த பாவம் நமக்கு வராமல் இருக்க அவர் கிருபை செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவாமியுடைய வசனங்களுக்காய் நன்றி. அதை எழுதி கொடுத்தீரேப்பா, அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தீரேப்பா, அதை பெருவிதமாய் அச்சிட்டு கொடுத்தீரப்பா. அந்த வசனங்களை நாங்கள் தொடர்ந்து மனிதர்கள் மத்தியிலே பேச, நாங்கள் அதை விசுவாசிக்க, நாங்கள் ஆண்டவரே ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவே நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.